ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 9 மாதங்களும் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த 10வது மாதத்தில் பிரவேசிக்க கிருபை தந்த தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 36:11 உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய முந்தின நாட்களை காட்டிலும் இனி வரும் நாட்கள் மிகவும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். நம் ஊர்களிலே திருமணம் முடித்து மாப்பிள்ளை வீட்டிற்கு அனுப்பி கொடுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு பெண்ணின் தகப்பனார் அனைத்து விதமான சீர்வரிசைகளையும் வாங்கி கொடுத்து குறைவில்லாமல் அனுப்பி வைப்பார். புதியதாய் வாழ்க்கையை துவங்கும் தம்பதிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்க்கையை தொடங்குவார்கள். அதுபோல கர்த்தரும் இந்த நாளிலே ஆசீர்வாதமான நற்சீரை நமக்கு தருகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தருடைய நற்சீரை பெற்றுக் கொள்வீர்கள். ஒருவேளை இன்று வரை நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கூட கிடைக்காமல் இருந்திருக்கலாம். துன்பத்தையும் வேதனைகளையும் கண்ணீரையும் தவிர வேறு எதையும் நீங்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு கிடைத்த முந்தின சீர் வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின சீர் இந்த மாதத்தில் சிறப்பானதாக அமைய போகிறது. ஆண்டவர் அருளும் இந்த நற்சீரை பெற்றுக்கொள்ளும் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோபு 42:10 நாம் வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்திரளினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவை கர்த்தர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை இரண்டத்தனையாய் சிறப்பாய் ஆசீர்வதிக்க ஒரு காரணம் உண்டு. யோபு பக்தன் ஒரு ஜப வீரர். உங்களையும் என்னையும் இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்து நற்சீரை தர வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்னொரு விஷயம், யோபு தனக்காய் ஜெபிக்கவில்லை, தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார். அதுவும் யோபுவை மிகவும் காயப்படுத்தின குற்றப்படுத்தின சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறார். இதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். யோபு சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது அவனுடைய பழைய நிலைமை மாறியது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நாம் இன்றைக்கு எப்படி ஜெபிக்கிறோம்? நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், நம்மில் எத்தனை பேர் நம்மை காயப்படுத்தினவர்களுக்காக, குற்றப்படுத்தினவர்களுக்காக, அவமானப்படுத்தினவர்களுக்காக ஜெபிக்கிறோம்? நம்மை நேசிப்பவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிப்பது மிகவும் எளிது. நம்மை எதிரியாக நினைப்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபித்திருக்கிறோமா? இந்த மாதத்திலிருந்து அவர்களை சபிக்காமல் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபித்து பாருங்கள். தேசத்தில் சிறுமைப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காக ஜெபித்து பாருங்கள். மிஷனரிகளுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நற்சீர் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். யாக்கோபு 4:3 யாக்கோபு அப்போஸ்தலர் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எனக்கண்போன தேவனுடைய பிள்ளைகளே, நம் தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க கொள்ள பிரியும். ஆனால் நம்முடைய ஜபங்கள் தகாத விதமாய் இருப்பதினால் ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேர்வதில்லை. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? லூக்கா 6:28 உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம் எதிரிகளுக்கு கெட்டது நடக்க ஒரு நாளும் நாம்
ஜெபிக்க கூடாது. அதுபோல் சும்மா கடமைக்காகவும் அவர்களை ஆசீர்வதியுங்கள் கர்த்தாவே என்று ஜெபிக்க கூடாது. மனதார அவர்களை மன்னித்து தேவ அன்பினால் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அப்படி செய்து பாருங்கள், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். இந்த புதிய மாதத்திலும் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக செய்கிறதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, யோபு யாருக்காக ஜெபித்தார்? ஏ மனைவிக்காக, பி சாத்தானுக்காக, சி ஆசீர்வாதத்திற்காக, டி சிநேகிதருக்காக? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.